நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்களோட ரிசல்ட்லாம் வந்தாச்சு, ஆனால் பங்குகள் ஏறலையே சார். ரிசல்ட்டெல்லாம் ஓகே தான், ஆனால் ஒன்றும் ஸ்டாக்கில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லையே சார். முதல்ல இந்த பங்குகளை வாங்கலாமா இல்லை வேண்டாமா? எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி ஜெயிண்ட்ஸுக்கே மேலேயே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கலாமா இல்லை பேசாமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன் அப்படி வாங்குறதுல என்ன விலையில் சார் வாங்கலாம் அப்படிங்கிறதும் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்டாக்ஸ் மேலே இருந்த நம்பிக்கைகள் குறையுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. ஆனால் ரிசல்ட்டெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரெசிஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பயம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு உண்டான ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற நியூஸ். இதுதான் இன்ற பங்குகள் மட்டும் கிடையாது, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறது நியூஸும் தான். இந்த பங்குகள் மேலெல்லாம் இருந்த நம்பிக்கை குறையிறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த ரிசல்ட்டை பற்றி அனலைஸ் பண்ணலாம், என்ன விலையில் இந்த பங்குகளை வாங்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த பங்குகளை வந்து எதுக்குமே பைக்கால்ஸ்லாம் நம்ம கொடுக்கறதில்ல, எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறதில்ல. நானும் செவி ரெஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில். இந்த வீடியோ பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறலாம், ட்ரேட் பண்ணுறலாம், நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. புதுசாக டிமேட் ஓப்பன் பண்ணுறவங்க ஏஞ்சல் புரோக்கிங்கில் டிமேட் ஓப்பன் பண்ணலாம். டெலிவரி சார்ஜஸ் நில்லு, ஜீரோவில் டெலிவரி சார்ஜஸ், ஓப்பனிங் அக்கௌண்ட்டுக்கும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க்கை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டோட ரிசல்ட், நிஃப்டியோட ரிசல்ட் வந்திருக்குங்க. இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் பல பேரை கோடீஸ்வரனாக்கின பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ அதோட நிலைமை வந்து ரொம்ப கொஞ்சம் பாதாளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதில் எல்லாம் இல்லைன்னா நான் சொல்லலை, இந்த ஸ்டாக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, எல்லா பங்குகளும் ஒரு பாதாளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, யூஎஸ்லேருந்து வரக்கூடிய எந்த ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கல. இவங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸு அதை விட கம்மியான விலையில் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய மேன் பவரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள், இதுக்கு அடுத்த தடவை இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிறுவனங்கள் வந்து முன் வந்துட்டாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆனால் பக்கத்து நிறுவனங்களுக்கு போயாச்சு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இது அப்படியுமே இவங்க வந்து இப்போ ரெவன்யூ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் காமிச்சிருக்காங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களுக்கு லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இன்க்ரீஸ் 16% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இந்த இயருக்கு வந்து 34,441 கோடி இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து எகெயின்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் இந்த இதே குவார்ட்டரில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,276 கோடி தான் இருந்திருக்கு. நாம் இதை வந்து கன்சிடரே பண்ண முடியாது. ஏன் கன்சிடர் பண்ண முடியாது, லாஸ்ட் இயரில் ஏன் சார் கன்சிடர் பண்ண முடியாதுன்றீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் கொரோனாலேருந்து வந்த டைம், அப்போ அதோட இம்பேக்ட்டு இப்போ வரைக்கும் இருக்கும்போது போன வருஷமும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்சாலிடேட்டாக இருந்த ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 8% மேலே அதிகமாக இருக்குது. அதுவும் ஈரான் இருக்குது 6,128 கோடி இவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொன்னாலும் ஏன் சார் பங்கு ஏறலை, அதுதான் அந்த ரெசிஷன் மேலே இருக்கக்கூடிய பயம். இதில் இருக்கக்கூடிய நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, முக்கியமாக இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸும் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனது தான் இதோட மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. டிஏஐஸும் இதில் கொஞ்சம் செல்லிங் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரிசல்ட் 6,128 கோடி, கிட்டத்தட்ட 8% மேலே நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு அவங்க வந்து காமிச்சிருக்கிறாங்க ஈரானியருக்கு. ஸோ பிக்கஸ்ட் ஐடி ரேலி, ஐடி ஜெயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு அடுத்தபடியாக டிசிஎஸை கம்பேர் பண்ணும்போதும் அந்த அளவுக்கு நிறையவே அவங்களும் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. April 12 ரிப்போர்ட்டட் 14% மேலே டிசிஎஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து மறுபடியும் இன்னும் இதுலேயும் பார்க்கலாம், அடுத்து அந்த ஸ்டாக்கையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்னைக்கு இன்ஃபோசிஸோட நிலை என்ன அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ இனிஃபியை ஓப்பன் பண்ணுறேன், இதை என்ன விலைக்கு வாங்கலாம். நான் ஆல்ரெடி நமது நண்பர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க,
1400 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிங்க சார், அதையும் பிரிட்ஜ் பண்ணி கீழே போயாச்சு. இப்போ என்ன ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்போ சொல்லுங்கன்னு நமது நண்பர்கள் கேட்டாச்சு. நான் இந்த 1440ன்றதில் நான் ஒரு பார்டர் லைன் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் இந்த ஸ்டாக் இந்த 1370 பிரீச் பண்ணும், இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1350 பிரீச் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாக்கு இன்னும் வந்து இருக்கிற எல்லா சப்போர்ட்டையுமே, இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெயினான பேஸ் சப்போர்ட் எல்லாத்தையுமே இது பிரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ 1355 தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ரெசிஷன் பீரியட் இப்போ தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நீண்ட கால முதலீட்டாளர். ஸோ அதனால தான் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீண்ட கால அடிப்படையில் வாங்கக்கூடிய டெலிவரி சார்ஜஸ்லாம் இருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கிங்லாம் எது ஃப்ரீ ஜீரோவில் இருக்குது. அதனால தான் ஏஞ்சல் புரோக்கிங்கையும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீனாலே நமக்கு வந்து ஒரு லாபம் தான் அது. ஸோ அங்கே ஒரு நீண்ட கால அடிப்படையில் கண்டிப்பாக இன்ஃபோசிஸ்லாம் உங்களை வந்து கைவிட்டுறாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்ஃபோசிஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இதோட 52 வீக் லோவில் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். 1355 இந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வெளியே போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போவும் இந்த ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் இனிமேல் ஏறப்போகிறது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட் இல்லை. இன்ஃபோசிஸோட டார்கெட் April 14, ரிலிகேர் வந்து 1855 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 1355 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 1855 போகும், ஆனால் எப்போ போகும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இந்த டவுனை தொட்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படியே இல்லை சார் இந்த டவுன் வரலை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கூட, நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் 1370 கீழே தான் நீங்கள் ட்ரையே பண்ணணும். இப்போதைக்கு வாங்குறத விட 1370 ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கும். செகண்ட் அடுத்த ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது அதுதான். ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் பிரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 52 வீக் லோவை தொடும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அந்த ப்ரைஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வலுவான ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய பங்கு ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ டிவிடெண்ட் வேறு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்ட்டும் இப்போது டிவிடெண்ட்டு அலௌன்ஸ் பண்ணி டிவிடெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டாக்ஸ் இறங்க தான் ஆரம்பிக்கும். ஸோ டிவிடெண்ட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த ஸ்டாக்ஸ் இறங்கும். உங்களுக்கு அந்த டிவிடெண்ட்டை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம். மறுபடியும் அந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன அந்த 52 வீக் லோவில் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த பங்குகளை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா TCS. இந்த TCSோட ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு புதுசாக, நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதை பத்தி அவங்க ஒரு செஷனே கண்டக்ட் பண்ண போறாங்க, Q4 ரிசல்ட்ஸ் பத்தி. இதில் வந்து பிஸ்னஸ் டுடேல இன்றைக்கி ஆல்ரெடி வந்தாச்சு, அது 2000 ஷேர்ஸ் வந்து இன்னும் இறங்கும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்துங்க சார், 2866 இருந்து 3900 வரைக்கும் போகும் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கன்சல்டன்சியோட க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இல்லை இமீடியேட்டாக மார்ஜின்ஸும் 24.5% வரைக்கும் லோவராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து செஷன் ஏன் இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் இந்த இதை பற்றி மணி கண்ட்ரோல்லேயே ஒரு வீடியோ வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இன்னும் இந்த TCSோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு பெட்டர் தானா இல்லைனாலும் இயர் ஆன் இயருக்கு ப்ராஃபிட் 15% மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ டிவிடெண்டும் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இயர் ஆன் இயருக்கு.
15% மேலே கிட்டத்தட்ட 11,392 கோடி கொடுக்க போகிறாங்க, ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இந்த இயருக்கு. ஆனால் டிவிடெண்ட்டு கிட்டத்தட்ட 24 ரூபா வரைக்கும் அவங்க டிவிடெண்ட்டும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் எந்த ப்ரைஸில் சார் வாங்கலாம், எல்லாம் அடுத்த ஒரு கொஸ்டின், எல்லோரும் கேட்குற ஒரு கொஸ்டின். இந்த ப்ரைஸை நீங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம், இதோட இயர் ஆன் இயர் 11,392 கோடி ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஒரு சாட்டிஸ்ஃபையான ப்ராஃபிட் இருக்குனாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். அவங்க எதிர்பார்த்தது இன்னும் ஒரு 22% வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இதில் முக்கியமாக ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரோத்து லீடு பை பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வரக்கூடிய இதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 17% வரைக்கும். அமெரிக்கனில் இருந்து கிட்டத்தட்ட 9.6 தான் கிடச்சிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருந்து அவங்களுக்கு கிடச்சது 8.4% தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தவழ்ந்து தான் மேலே ஏற வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஒரு பெரிய ஜம்ப் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சொல்லிட முடியாது. ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் இதை வாங்க முடியுமா, இப்போ என்ன ப்ரைஸில் இதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன். 3,188 ஆல்ரெடி நான் ஏற்கனவே போன நேற்று லைவ்லேயே என்னமோ யாரோ கேட்டிருந்தாங்க, அப்போ நான் சொன்னேன் நீங்கள் உங்களோட பையிங் ப்ரைஸ் 3,100 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த 3,100 அப்படிங்கிற இந்த விலையில் நீங்கள் இந்த பாட்டம் சப்போர்ட் லெவலில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சார் என்ன சார் இப்போது 3,188 இருக்குது அந்த லெவலில் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். யூ வில் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான் நான் சொல்கிறது. இது இந்த இது அப்படியே இருக்கட்டும். 3,100 இந்த ஸ்டாக் கிடைச்சால் கண்டிப்பாக தவற விட்டுற வேண்டாம், அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா டிஏஸ் கொஞ்சம் நிறையா ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லெவல் 2023 பார்த்தீங்கன்னா இப்போ ரெவன்யூ உங்களுக்கு 2,25,458 கோடி ரெவன்யூனும், இதில் வந்து இன்கம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். மார்ச் 2023 இந்த இன்கமோட இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் 1,90,354 கோடி அவங்களோட ரெவன்யூ அண்ட் ஆப்ரேஷனோட கிராஸ் ஆகும். டோட்டல் ரெவன்யூ 1,95,682 கோடி ஆகவும், இல்லை எம்ப்ளாயோட பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் மட்டும் 1,43,992 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ் 51,690. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டலாக அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கீழே ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து ஒவ்வொன்றையும் கீழே வந்து ஒவ்வொன்றையும் படித்து பாருங்கள். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 39,106 கோடி அவங்க டோட்டல் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. கண்டினியூவாக அவங்களுக்கு கிடச்ச ப்ராஃபிட் எவ்வளவு 39,106 கோடி இவங்களோட ப்ராஃபிட்டாக அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்களோட ஈக்விட்டி டிவிடெண்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 11,500 கோடி வரைக்கும் இவங்க வந்து பர்சன்டேஜ் குறைக்கும், டிவிடெண்ட் 11.500% வரைக்கும் அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கதையும் அவங்களும் அந்த ரேஷியோவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லிட்டோம். இன்னும் வந்து இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு அந்த விலையில் கிடைக்குது, நீங்கள் நான் சொன்ன அந்த 100 ரூபாய் 3,100 உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அதை தவற விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதோட வெயிட்டேஜஸ் அந்தளவுக்கு அதில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸான ஸ்டாக்கும் தான் உங்களை ஒரு பாட்டம் ஃபிஷிங்கில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் உங்களோட லாபத்தோட சதவீதம் அதிகமாகும். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஐடி ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.